அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உமையவளான சக்தி இந்த பூமியில வனபத்திரகாளியா எழுந்தருளியிருக்கிற ஸ்தலம்தான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கிற வனபத்திரகாளியம்மன் கோவில். அம்பாள் தன் சன்னதிக்கு எதிர்க்கவே கண்ணு முன்னாடியே அசுரனையும் பீமனையும் நடுவில் குந்தி தேவியவும் உட்கார வச்சிருக்காங்க. மகாபாரதத்திற்கும் இந்த வனபத்திரகாளியம்மனுக்கும் என்ன சம்பந்தம், இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்பாளின் வீர விளையாட்டுகளை எடுத்து கூற எத்தனை அத்தியாயம் இருந்தாலும் போதாது. ஆனால் இந்த வனபத்திரகாளியம்மன் ஸ்தலத்திற்கு எழுதப்பட்ட மூன்று வரலாறுகள் இருக்கு. முன்பொரு காலத்தில் இந்த வனத்தில் ஆறு பெண்கள் மந்திர தந்திரங்களை கைவந்த கலையாக கற்றுக்கொண்டு அந்த மந்திரங்களை தீய வழியில் பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதே சமயத்தில் மகாபாரதத்தின் குந்தி தேவி தன் ஐந்து மகன்களுடன் இந்த காட்டுக்கு வனவாசகம் மேற்கொள்ள வந்திருக்காங்க. பீமன் பழங்களை பறிக்க போன இடத்துல மந்திர பெண்கள் தங்களோட மந்திரத்தால் பீமனை மதிமயங்க வைத்து சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆனா பீமன் சிறையிலிருந்து தப்பிச்சு தர்மர் கிட்ட வந்து சொல்றாரு. தர்மரோ பீமனிடம் நீதிபலியில் தான் நடக்கணும்னு சொல்லி சகாதேவன் கிட்ட வழி கேட்க, சகாதேவன் அதற்கு அந்த ஆறு பெண்மணிகளை அவ்வளவு எளிதில் கொல்ல முடியாது, அவர்களை கொள்வதற்கு பிறப்பு எடுத்தவன் அரளிமுத்து தான் சொல்லிடுறாரு. அரளிமுத்துவின் வயது ஐந்து தான் ஆச்சு. அந்நேரத்தில் அசரீரியாக அம்பாள் தோன்றி, நான் இந்த வனத்தில் வனபத்திரகாளியாக உள்ளேன், அங்கு அரளிமுத்துவை வரவும் சொல்லிட்டாங்க. குந்தி தேவி தான் அந்த ஐந்து வயது குழந்தையவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஐந்தே வயதான அரளிமுத்துக்கு அம்மன் 19 வயது உடல் திறனும் 90 வயதின் அறிவையும் கையில் ஒரு வாளையும் கைப்பிடி மண்ணையும் கொடுக்கிறாங்க. அந்த ஆறு மந்திர பெண்களையும் அழிக்க புறப்பட்ட அரளிமுத்துவை எதிர்த்து ராட்சச மிருகங்களையும் ராட்சச பறவைகளையும் ஏவி விட்டிருக்காங்க மந்திர பெண்கள். அன்னை சக்தி கொடுத்த மண்ணை தூவி அரளிமுத்து ஆறில் ஐந்து பெண்களை வெட்டு வீழ்த்துகிறார். ஆனால் அதில் ஒரு பெண் மட்டும் தப்பித்து கேரளாவிற்கு ஓடிட்டாங்களாம். அந்த பெண் தான் கேரளாவில் மலையாள பகவதின்னு பேரோட இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதனால தான் இந்த அம்மன் இருக்கிற ஸ்தலத்தை சுத்தி எந்த தீய சக்தியும் அமானுஷ்யங்களும் பலிக்காதுன்னு நம்பப்படுது. இது முதல் வரலாறு. அடுத்த இரண்டாம் வரலாறு, தன் ஐந்து மகன்களோடு வனத்தில் தங்கியிருந்த குந்தி தேவிக்கு இரவு நேரம் அழுக்குரல் ஒரு குடிசையிலிருந்து கேட்டிருக்கு. அந்த அழுக்குரல் பெண்கிட்ட குந்தி தேவி விசாரிக்க, அதற்கு அந்த பெண்மணி, இந்த வனத்தில் பகாசுரன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இங்கு உள்ள எல்லாரையும் துன்புறுத்துறான், அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு தேவையான சாப்பாடை தர்றோன்னு சொல்லியிருக்கோம், அதனால ரெண்டு மாடு ரெண்டு அண்டா சாப்பாடு டெய்லியும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நாளைக்கு என்னோட பையன்தான் போனோம், எனக்கு ஒரே பையன்தான் சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு குந்தி தேவி, நீ அழாத, என் பையனை ஓம் பையனா நினைச்சு அனுப்புன்னு சொல்லிடுறாங்க. பொழுதும் விடிஞ்சிருச்சு. மறுநாள் ஆனதும் பீமனும் ரெண்டு அண்டா சாப்பாடு ரெண்டு மாடும் கொண்டுட்டு போறாங்க பகாசுரன் சாப்பிடுறதுக்காக. ஆனா பீமனுக்கு பசி எடுக்கவும் அதை சாப்பிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரனுக்கும் பீமனுக்கும் சண்டை முத்தி போயிடுது. சண்டையில ஒருவருக்கு ஒருவர் மலைகளையும் பாறைகளையும் வீசினால இந்த கோவிலை சுத்தி நிறைய மலைக்குன்றுகளும் குழிகளும் காணப்படுதுன்னு நம்பப்படுது. இப்படி நடந்த சண்டையில பீமன் பகாசுரனை ரெண்டாக கிழித்தியும் போட்டிருக்காரு. இதனால துடித்து போன அசுரன் அந்த வனத்துல எழுந்தருளி இருக்கிற வனபத்திரகாளி கிட்ட சென்று தனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு. வனபத்திரகாளியாக இருந்தாலும் அவளும் அம்மாதானே, அதனால மனமிறங்கிய சக்தி அசுரனை பார்த்து, நீ எனக்கு முன்னாடியே உட்காரு, மக்கள்ல பல பேரு தீய சக்தியினால அடிபட்டு கஷ்டத்தோட வருவாங்க, வந்து பழிகளும் கொடுப்பாங்க, அந்த பழிகளை நீ வாங்கிக்கோ, ஆனா வந்தவங்களுக்கு தீயதை விளக்கி நல்லதை செய்யுன்னு சொல்லி தான் இருக்கிற இடத்துக்கு எதிரிலேயே உட்கார வச்சிருக்காங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் வெள்ள பூசணிக்கால விளக்கேத்துறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்னா வெள்ள பூசணிக்கால விளக்கேற்றும் போது தனக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளும் செய்வினைகளும் நீங்கிறதான் நம்பப்படுது. கண் திருஷ்டிகளும் கழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. மிச்சம்பழம் விளக்கோ மண் விளக்கோ எல்லா பக்கமும் பார்த்துருந்தாலும் வெண்பூசணிக்கால விளக்கேத்துறத இந்த கோவிலில் தான் பார்க்க முடியும்.
இந்த விளக்கேற்றும் சம்பவத்துக்கும் மூன்றாவது வரலாறுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. ஏன்னா முதல் வரலாறுல நாம பார்த்த ஆறாவதா தப்பித்து போன அந்த மந்திர பெண் வனபத்திரகாளியம்மன் கிட்ட வந்து, நாங்க அத்தனை பேரும் திருமணம் செஞ்சுக்கல, ஆனா எங்களோட சக்தியை வைத்து ஒரு பெண் குழந்தைய நாங்க வளர்த்து வந்திருக்கோம். அந்த பெண்ணுக்கு அரளிமுத்துவை திருமணம் செய்து வைக்க சொல்லி திருமணமும் ஒரு வழியா நடந்துருச்சு. ஆனா ஒரு நாள் அரளிமுத்துக்கு உணவுல நஞ்சு கலந்து சாப்பிட வச்சுட்டாங்க. இதனால உயிர் இழுக்கிற நிலைமையில இருந்த அரளிமுத்துக்கு அம்மன் புற்றிலிருந்து அமிழ்த கிண்ணம் ஒன்று வந்து அரளிமுத்துவோட உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்தா உயிர் போகிற நிலைமையில இருக்கவங்க கூட பிழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த கோவிலுக்கு அதிகம் பேர் வர்றாங்க. நீங்களும் வந்து அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நல்ல தகவல்கள் உள்ள வீடியோவை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.